வணக்கம் நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 1958ஆம் ஆண்டு வெளிவந்த படங்களை பத்தி பார்க்க போறோம். NTR பத்மினி ராமன் சீதையாகவும் சிவாஜி கணேசன் பரதனாகவும் நடிச்ச புராண படமான சம்பூர்ண ராமாயணம் இந்த வருஷம்தான் வெளிவந்தது. படம் சிவாஜிக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. படத்தை பார்த்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பரதனை கண்டேன் அப்படின்னு சிவாஜியை பாராட்டியிருந்தாரு. சக்கரவர்த்தி இறந்து விட்டார் என்றதும் தலையிலே முளைத்த புல் பூண்டு கூட வாயிட்டு அழ முடியவில்லையே என்று வாடி கிடக்கிறதம்மா. சொல்லாதீர்கள், இனியொரு முறை அப்படி சொல்லாதீர்கள். தந்தையாரை பிரிந்து தவிக்கும் என் இதயத்திற்கு தமையனை பார்த்தால் தான் சாந்தி ஏற்படும். ராமண்ணாவை பார்த்து விட்டு வருகிறேன். வரதா, ராமன் இங்கில்லை. கோசலை என்னையார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்து விட்டு வருகிறேன். அங்கும் இல்லை. ஒருவேளை சீதா பிராட்டியார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்து விட்டு வருகிறேன். அந்த இடத்திலும் இல்லை. அங்கும் இல்லை, இங்கும் இல்லை, வேறு எங்கே அம்மா? ராமன் தம்பியோடும் தாரத்தோடும் ஆரண்யத்திற்கு சென்று விட்டான். அண்ணன் காட்டுக்கு சென்று விட்டாரா? தந்தையார் இருந்தது நினைத்து உலகை துறந்து அண்ணன் காட்டுக்கே சென்று விட்டாரா? என்னமா சொல்லுகிறீர்கள்? வரதா, ராமன் உலகை வெறுத்து செல்லவில்லை. உன் தந்தையார் இருப்பதற்கு முன்பே உன் தமையன் காடேகி விட்டான். என்னம்மா இது, இடுவேல் இடி விழுந்தார் போல் என்னென்னமோ சொல்லுகிறீர்கள். தமையன் ஏன் காடு சென்றான்? அதுவும் தந்தை இறப்பதற்கு முன்பாக எதற்காக சென்றார்? சொல்லுங்கள் அம்மா, என் இருதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. வரதா, பதட்டப்படாது, அனைத்தையும் விவரமாக சொல்கிறேன், கவனமாக சொல். கண்ணி, உன் தந்தையார் சூழ்ச்சியை கவனி. நீ இங்கில்லாத உன் பாட்டன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து என்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் ராமனுக்கு மகுடம் சூட்ட நிச்சயித்து விட்டான். இந்த சதிச்செயலை புரிந்து கொண்ட நான் சக்கரவர்த்தியாரிடம் சம்ராசூர யுத்த காலத்தில் எனக்கு கொடுத்த 2 வரங்களையும் கேட்டேன். எப்படி என்றால், ஒரு வரத்தால் நீ அரசாளவும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் ஆரண்யம் போகவும் கேட்டு வரத்தை கொடுத்துவிட்டு ராமன் வனம் செல்வதை நினைத்து அவன் பிரிவை தையாது மாண்டு விட்டார் மன்னவன். இதுதான் நடந்த விவரம். கள்ளி, போனது போகட்டும். பூமி வாரத்தை நீ ஏற்று மன்னனாக மணிமுடி தரிப்பதை காண என் கண்கள் துடிக்கிறது. புறப்படு, குரு சுவாமியிடம் சென்று கொத்தவன் உயிர் குல வைத்த குடும்பாவி நீதானா? மன்னனின் ஆவிக்கு மறதியாக வந்த மாபாவிக்கு நீதானா? அன்பு தாய் கைகேயி என்று உன்னை வாயாரா வாரணாக புகழ்ந்த அண்ணன் ராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பிய அக்கிரமக்காரி நீதானா? அடி பாதகி, கணவரை கொன்ற பாதகி, முதல்வரை காட்டுக்கு அனுப்பிய மோசக்காரி, பாவமையால் ஆக்கிய பழிகாரி, சூரிய வம்சத்தையே சூன்யமாக்கிவிட்ட சூழ்ச்சிக்காரி, அரசரின் ஆவியை பறிப்பதற்கென்றே அவரின் அழகான பெண்ணுரு கொண்டு வந்தாயா? மனைவியர் மூவரிலும் மனது நிறைய பாசத்தை உண்டால் வைத்திருந்த மன்னரை மனத்தில் ஆழ்த்துவதற்கு உனக்கு எப்படி எளிய மனம் புரிந்தது? அது இறக்கமற்றவளே. என்ன பேசுகிறாய்? பேசாதே. உன்னை அங்கங்கமாக வெட்டி அழுவிடுவாக புதைத்து அனைவரும் மிருகங்களுக்கு இரையாக போட்டால் இதன் ஆத்திரம் தீராது. ஆனால் அன்னையை கொண்டு அக்கிரமக்காரா, என் முகத்தில் விழிக்காதே, நீ எனக்கு தம்பி அல்ல என்று என் அண்ணன் ராமன் கோபப்படுவாரே என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன். அவர் முகத்துக்காக உன் முகத்தை பாடுபடுத்தாமல் விடுகிறேன். சொல், யார் செய்த சதிக்குது? யார் சொல்ல யோசனைக்குது? சொல்லடி, சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறார்? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்தேன். நன்மை செய்தேன் என்று நஞ்சு கறந்து விட்டாயே நாசக்காரி. உன் பாழும் சதி திட்டத்திலே பரதனும் பங்கு கொண்டு விட்டார் என்று பார்ப்போர்கள் என்னை பழித்து கூறும் நிலைக்கு ஆளாக்கி விட்டாய். தன்மை கெட்ட தம்பி தகாத காரியங்களை தன் தாயிடம் செய்ய தூண்டிவிட்டு தன் பாட்டன் வீட்டிலே போய் பதுங்கி விட்டாரோ என்று என்னை தப்பாக நினைத்து சமயம் வனம் சென்றாரோ? இனி பரதன் முகத்திலே விழிக்கவே கூடாது என்று முதல்வன் முடிவு கட்டி விட்டாரோ? ஐயோ, இனி அவர் முகத்திலே நான் எப்படி விழிப்பேன்? அண்ணன் இருக்க தம்பி அரசாழ்வதா? அவளோடு உன் சதி திட்டத்திற்கு பரதனும் உடன்படுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்த குற்றவாளியே, இனி 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் பரதன் பகுத்தறிவுக்கு புறம்பாக நடக்கவே மாட்டான். அது பாதி அயோத்தியின் சரித்திரத்தையே மாசுபடுத்தி விட்டாயே. அப்பப்பா, ஓவியனின் எழுத்திற்கும் கவிஞரின் கற்பனைக்கு மட்டாத பயங்கர உருவம் நீ. இனி உன் முகத்திலே விழித்தாலும் உன்னை பார்த்தாலும் உன் முன்னே நின்றாலும் பரதனின் பண்புக்கே மாசு ஏற்பட்டிருக்கிறது. அன்னை கோசலா தேவியை பார்த்துவிட்டு ராமண்ணாவை இங்கு அழைத்து வந்த பிறகு உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். கூப்பிடாதே என்னை. உன்னுடைய பாபகாரியத்தை நினைத்து அழுது சிறிது சிறிதாக விட்டுக் கொண்டிருந்தேன். இல்லை இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை, நீ எனக்கு தாயும் இல்லை. இதே வருஷம்தான் டைரக்டர் ஸ்ரீதரோட கதை வசனத்துல பிரகாஷ் ராவோட இயக்கத்துல உத்தம புத்திரன்ங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துல சிவாஜி டபுள் ஆக்ஷன் ரோல் செஞ்சிருப்பாரு. படத்துல ஒரு சிவாஜி இன்னொரு சிவாஜியை சுத்தி வர மாதிரியும் 2 சிவாஜியும் மோதிக்கிற மாதிரி எல்லாம் பல தந்திர காட்சிகளை அமைச்சிருந்தாங்க. படத்துல சிவாஜி கூட பத்மினி, ராகினி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. படத்தோட வெற்றிக்கு ஸ்ரீதரோட கதை வசனமும் பாடல்களும் முக்கியமான காரணங்கள்னு சொல்லலாம். எனக்கு இருக்கிறது அதிகாரம், என் மாமாவுக்கு இருக்கிறது ஆண்மை. விக்ரமா தாயே, குற்றவாளியை சிறையில் இருந்து மீட்கும் உங்களை கொத்தவன் என்ற முறையில் தண்டிக்க முடியும். ஆனால் என்னை பெற்றவள் என்பதற்காக மன்னித்து விடுகிறேன். விக்ரமா, சிறைப்படுத்தப்பட்ட சதிகாரன் உன்னை பேர் கொண்டு அழைப்பறான். கொடுமை, கொடுமை, ஆம் கொடுமைதான். அரசன் என்ற பெயர் படைத்து அற்பன் ஒருவனால் ஆட்டி வைக்கப்படும் அடிமையாக நீ வாழ்வதும் ஒரு கொடுமைதான். உன் அதிகாரமும் ஆட்சியும் இச்சதிகாரனால் பறிக்கப்பட்டு நீ சீரழிந்து சிறப்பழிந்து நிற்பதும் ஒரு கொடுமைதான். மாமா, அவன் கூறுவதெல்லாம் உண்மைதானா? உணர்கிறான். உடனே துண்டித்து விடுவதுதானே அவன் நாக்கை அல்லது தலையை. விக்ரமா, இவன் யார் என்று தெரிந்தால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய். யாராயிருந்தால் எமக்கென்ன? மன்னனை போல் உருவம் கொண்டு மணிமுடியை கவர சூழ்ச்சி செய்த சண்டாளனுக்கு நான் அளித்த தண்டனை மரணம். இதை மாற்ற யாராலும் ஆகாது. ஆகாது, ஆகாது, என்னால் கூட ஆகாது. தாயே, கைது செய்யுங்கள் அவனை. முடியாது, இவனை கைது செய்ய நான் விடமாட்டேன். பார்த்துக் கொண்டு இருக்கிறாயே விக்ரமா, என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லுங்களேன் மாமா. நீயே கைது செய்ய வேண்டும். யாரை? அவசியமானால் உன் தாயை கூட. அக்கிரமக்காரர்களே, என் தாயை கைது செய்ய என்னும் கயவர்கள் யாராயிருந்தாலும் கண்ட துண்டமாக வெட்டி எறிவேன். சிரம் தாக்கி வழங்க வேண்டிய தாய் என்னும் தெய்வத்தின் கரங்களிலே விளங்கிட்டு கடுஞ்சிறையில் தள்ளுவதா? என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரை உங்கள் எண்ணம் நிறைவேறாது. வீரம் இருந்தால் வாழ்விழிக்கு தெரிந்த அத்தனை பேரும் என் தோல்வலியை சோதித்து பாருங்கள். மாமா, அந்த வாளை கொடுங்கள், வீசி பார்க்கிறேன். கவிஞர் கண்ணதாசனின் சொந்த படமான மாலையிட்ட மங்கை ரிலீஸ் ஆச்சு. கவிஞரோட படம்ங்கிறதுனால பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். படத்துல டி ஆர் மகாலிங்கம், பண்டரிபாய், மைனாவதி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. அதுலயும் டி ஆர் மகாலிங்கம் பாடி நடித்து மைனாவதி நடனமாடிய அந்த செந்தமிழ் தேன்மொழியால்ங்கிற பாடல் இன்னைக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் வரிசையில தான் இருக்கு. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், இந்த வருஷம் சிவாஜி, பானுமதி, ராஜசுலோசினா நடிச்ச சாரம்கதாரா படம் வெளிவந்து வெற்றி படமா அமைஞ்சது. அதுல வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண் புறாவே இந்த பாட்டுக்கு இன்னும் ஒரு சபாஷ் போடலாம். என்ன எதிரிகள் நீங்கள்? யார்? என்ன அதிகாரம்? அவனை உடனே விடுதலை செய்யுங்கள். இங்கு வந்தது தவறென்று முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன மமதை சுமந்திரா? ஒரு பாவம் பேதை பெண்ணுக்கு பேச தெரியவில்லை. இந்த ஐயா, நீங்க யாருகிட்ட பேசுறங்கிறத தெரியாம பேசுறீங்க. இவங்கதான் சித்திரபுரி இளவரசி சித்ராங்கம் இருக்கட்டும். வந்திருப்பவர் அஸ்திராபுரத்து இளவரசர் சாரங்கதரர் நினைவிருக்கட்டும். அவனை விடுதலை பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா ஓடு வா. வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பே, அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா ஓடி வா. வசந்த முல்லை. இந்த ஆண்டு ஜெமினி கணேசன் நடிச்சு வெளிவந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த காலத்துல நாட்டிய தாரகைகளா இருந்த பத்மினி, வைஜெயந்தி மாலா ரெண்டு பேரையும் ஒரு போட்டி பாட்டுக்கு நடன ஆட வச்சிருப்பாங்க. அவங்களும் அதை ஒரு சவாலாவே எடுத்துக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஆடி இருப்பாங்க. முன்னே வந்து நீ ஆடடி இந்த மின் வருஷம்தான் எம்ஜிஆரோட தயாரிப்புல அவரே திரைக்கதை அமைத்து இரட்டை வேடங்களில் நடித்து முதல் முதலா இயக்குன நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, படம் இடைவேளை வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டாவும் இடைவேளைக்கு அப்புறம் கலராகவும் இருக்கும். இந்த படத்தை பிரம்மாண்டமா அமைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே தன்னோட சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சு எம்ஜிஆர் படத்தை முடிச்சார். அப்போ பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கற சமயத்துல இந்த படம் ஹிட் ஆனா நான் மன்னன் இல்லாட்டி நாடோடி அப்படின்னு இரு பொருள் பட எம்ஜிஆர் பேட்டி கொடுத்திருந்தார். படம் ரிலீஸ் ஆச்சு. பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி படமாவும் அமைஞ்சது. எம்ஜிஆர் தான் ஒரு சிறந்த டெக்னீஷியனும் கூட அப்படிங்கறத மக்களுக்கு நிரூபிச்சு காட்டினாரு. எம்ஜிஆர் இந்த படத்துல ஒரு புதுவங்க ஹீரோயினையும் அறிமுகம் செஞ்சாரு. அவங்கதான் சரோஜா தேவி. அதுவரை படும் அவதியை யாரிடம் போய் சொல்லுவது? என்னை நேரை பார்த்த பிறகுமா இப்படி பைத்தியம் சித்திரம் போன்ற உன் சிங்கார முகத்தை இந்த இதயத்திலே படம் பிடித்து வைத்துக் கொண்டு கண்ணன் கண்ணே மணியை என்றெல்லாம் தனக்குத்தானே பேசிக்கொண்டு உன் அத்தான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறான். நான் மட்டும் என்ன, தங்கள் எண்ணம் மேலோங்கும் போது என் கண்ணத்தை வைத்து அந்த சித்திரத்தின் வண்ண கலவி மங்கிவிட்டது. சுத்த மலர் போல் என் இதயம் கருகும் போது பொட்டு பொட்டாக நான் வடித்த கண்ணீர் எப்படி திட்டு திட்டாக மாறி இருக்கிறது என்று போய் பாருங்கள். இப்போது ஏதோ பனிப்பிரதேசத்தில் இருப்பது போது இருக்கிறது. ஜாக்கிரதை, அதிக குளிர்ச்சி உடம்புக்கு ஆகாது. பொங்கலத்தான் மரியாதையாக அவளை கீழே விட்டு விடுங்கள். என்ன சொல்ல இனிமே தவறு செய்ய மாட்டேங்கம்மா. என்னது சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? வருஷம் சிவாஜி சந்திரபாபு நடிச்சு வெளிவந்த ஒரு ஃபுல் லெங்த் காமெடி மூவி சபாஷ் மீனா. சிவாஜி இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு. சந்திரபாபு இவர் கூட டபுள் ஆக்ஷன்ல காமெடி பண்ணியிருப்பாரு. இதுவும் ஒரு ஆள்மாறாட்ட கதை தான். படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. அவனை எழுப்பி என்ன பிடிச்சு கொடுத்துருவ போல இருக்க. உன் கைய உடைக்கிறேன். எங்க வண்டி வாங்கடா வாங்க ஏறிக்கடா வந்து சீக்கிரம். எங்கடா அவன் சேகர்? நம்ம பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன். நம்பா மத்த பசங்க நேரம் தியேட்டர்ல காத்துட்டு இருப்பானுங்க. யோ டிரைவர் எடியா என்ன தூங்குறியா? கிழவா துபார் நான் சினிமாவுக்கு போன விஷயம் அப்பா கிட்ட சொன்னேன். கழுத்தை திருக்கி உன்னை கொண்டு போடுவேன். போட்டு டே அதான் நிக்கிறான்பா சேகர். டிரைவர் நிறுத்தப்பா. எனக்கு ஒரு சிகரெட் கொடு. டேய் நீ வாங்கி கொடுத்த பாக்கெட்ல தான் கடைசி சிகரெட். எங்கிட்ட போய் கேக்குறீங்க? எருமை எருமை தூங்கு மஞ்சி எடியா வண்டியா திரும்ப இந்த கிழமை தான் கூட்டு வந்தியா? கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. கிழவா ஓட்டியா நீ ஓட்டியா? ரெண்டு மணி நேரமா மனுஷன் சிகரெட் பிடிக்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கிடாவும். கன்றாவி நாட்டுல தான் அப்பனுக்கு முன்னால மகன் சிகரெட் குடிக்க கூடாதுங்கிற மரியாதை. மேல் நாட்டுல எல்லாம் பாரு அப்பன் மகன் ஒன்னா உட்காந்து சிகரெட் குடிப்பாங்க. ஏண்டா கண்ணா நம்ம எப்படா மேல் நாட்டுக்கு போறோம்? எங்க அப்பா பணம் எல்லாம் வரட்டும் போகலாம். கிழவா ஒரு டன் சிகரெட் வாங்கிட்டாங்க. ஏன்னா உங்க அப்பா சொத்து மாதிரி அலற நீ இறங்கியா போய் டீங்க வாங்கிட்டாங்க. ஐயோ நான் அப்பவே சொன்னேன் காது கேட்காதுன்னு சொன்ன கேட்டியா நீ? சபாஷ் மீனா படத்தை தொடர்ந்து வந்த பதிபக்தி படமும் சிவாஜிக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சது. இதுல சிவாஜியோட ஜெமினி, சாவித்திரி, தங்கவேலு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. படமும் நல்லா போச்சு. சரி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில 1958ஆம் ஆண்டு வெளிவந்த படங்களை பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.